रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्रा भूतं सरश्च महदाह्वयभट्टनादः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्तामृतिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजरानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிநாடென்றும் தென்குருகூரென்றும் மர்விணியவன்புருணரென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது ரெஞ்சேன் தனத்தாறு மேதும் குறைவிலேன் இன்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையரகோ ஞாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமச்சீ குருகேச கிளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்யா சுதிஹிர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானுமஹம் ப்ரபத்யே. இந்த சகல பிரபஞ்சமும் எம்பெருமானுடைய விபூதிகள், ஸ்ரீவைகுண்ட லோகமும் எம்பெருமானுடைய விபூதி. இதில் சேதனாச்சேதன வஸ்துக்குள்ள எந்த வஸ்து எடுத்தாலும் அவனைச் சேர்ந்தது. இந்த விஷயத்தை வேதங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதை சில விஷயங்கள் நம்ம அதில் யோசிக்கிறோம். உதாரணமாக நல்ல வஸ்தூல எம்பெருமான் அந்தரியாமையா இருக்கான், அது அவனுடைய விபூதி அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஆனால் மோசமான வஸ்துக்களுக்கெல்லாம் கூட எம்பெருமான் தான் அந்தரியாமையா இருக்கான். தேவர்கள் மனுஷர்கள் இவர்களுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கா மாதிரி கிமி கீடாதிகளுக்கு கூட அந்தரியாமையா இருக்கான். இன்னும் மோசமான வஸ்துக்கள் எல்லாம் நாம எதை மோசம் நினைச்சுட்டு இருக்கோமோ எல்லாத்துக்குமே பகவான் அந்தரியாம இருக்கிறபடியால் தான் அந்த வஸ்து வஸ்துவா இருக்கும், இல்லாட வஸ்துவா இருக்க முடியாது. அப்ப பகவான் எப்படி இருக்கானே அப்படின்னு கேட்டால், இது வேதத்துல வந்து எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆப சரீரம் சொல்லும்போது எல்லாத்தையுமே தான் சேர்த்து சொல்றது, மோசமான வஸ்துவையும் சேர்த்து சொல்றது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் மோசம் அப்படிங்கிறது நம்ம திருஷ்டியில தான். நம்ம திருஷ்டினா நம்மளுடைய கர்மா கர்மாவனாலே அப்படி இருக்கு. ஒரு பசுமாட்டு சாணி அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோமயம் அப்படின்னு சொல்றோமே, அது ஒரு விதத்துல பார்த்தா மோசம், ஒரு விதத்துல பார்த்தா அது உயர்ந்தது. ஏன்னா சாஸ்திர ரீதியில அது சுத்தமான ஒரு வஸ்து, அதாவது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய வஸ்து. ஆனா ஒரு ரீதியில பார்த்தா அது தாழ்ந்ததான ஒரு வஸ்து. அப்ப நமக்கு அது அருவறுப்பை தரக்கூடிய ஒரு வஸ்துவா இருக்கலாம். ஆனால் அந்த பசுமாட்டு சாணியிலேயே தான் கிமிகள்லாம் வரும், அதுக்கு அதுதான் இருப்பிடமே. அப்ப அதுக்கு போக்கியமான இடமாக அது இருக்கும். ஏன்னா நல்ல வெயிலா இருந்தா கூட அது உள்ளுக்குள்ள அது குளிர்ச்சியா தேவை, அதுக்கு குளிர்ச்சி தேவை. அப்போ வெயிலான சமயத்துல கூட இந்த சாணிங்கிறது குளிர்ச்சியாக இருக்கும், கோமயம்ங்கிறது குளிர்ச்சியாக இருக்கும் உள்ளுக்குள்ள, அதனால அது உள்ளுக்குள்ள இருந்துருக்கு. அதனால ஜந்துக்கள்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுகூலமாயோ பிரதிகூலமாயோ இருக்கணுங்கிறது கிடையாது, ஒத்த ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஏன்னு கேட்டால் அவரவர்களுடைய கர்மாதீனமாக
எம்பெருமானுக்கு கர்மாங்கிறது கிடையாது, அப்படினால அவனுக்கு மோசமானது அப்படின்னு ஒண்ணு கிடையாது பெருமாளை பொறுத்த வரைக்கும். அதனால எந்த வஸ்துக்குள்ள இருந்தாலும் அந்த வஸ்துடைய தோஷங்கிறது அவனுக்கு ஒட்டாரு, பல விதத்துல ஒட்டாரு, மோசமானது நம்மளுடைய திருஷ்டிலையும் ஒட்டாரு. அதனாலதான் வேதம் தத்தோன விஜுகுப்சதே அப்படிங்கிறது, அவனுக்கு ஜுகுப்சைங்கிறதே கிடையாது அப்படின்னு. இல்லாட்டா மனுஷனுடைய ஹிருதயத்தில் இருக்கும்போதே ஜுகுப்ச வரணும், ஏன்னா ஹிருதயங்கிறது அது சுற்றி மாம்ச பிண்டங்கள் இருக்கிற இடம். அதனால அந்த மாதிரி பார்த்தோம்னா பெருமாளுடைய அந்த சகல இடத்துலயும் பெருமாள் இருக்கான், அவனுடைய விபூத்தின்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம விபூத்தின்னு பார்க்காமா. போன பாசுரத்துல 7வது பாசுரத்திலே மாயா வாமனே திருவாமியில ஏழாவது பாசுரத்தில் நம்ம பார்த்தோம், துயரங்கள் செய்யும் கண்ணா அப்படின்னு திருப்பி திருப்பி துயரம்னே வருது அந்த பாசுரத்தில். துயரங்கள் செய்யும் கண்ணா சுடர் நீர் முடியாய் அருணாய், துயரம் செய் மானங்களாய் மதனாகி முகவைகளாய், துயரம் செய் காமங்களாய் துறையாய் நிலையாய் நடையாய், துயரங்கள் செய்து வைத்து இவை என்ன சுண்டாயங்களே என்பதாக. அழகான வார்த்தை துயரங்கள் செய்யும் கண்ணா அப்படிங்கிறா. இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த இந்த வரிய பார்த்தோம்னு சொல்லுவோம், துயரங்கள் செய்யும் கண்ணா அப்படின்னு சொன்னா இவர் ஆழ்வார் இங்க கண்ணனை என்ன பாராட்டுறாரா போற்றுகிறாரா தூற்றுகிறாரா அப்படின்னு புரியல. ஏன்னா எனக்கு துயரங்களால் துயரங்கள் செய்கிறாய் அர்த்தம், துயரங்கள் செய்து வைத்தி அப்படின்னு பின்னாடி வேற சொல்ற, பல பல துக்கங்களை எல்லாம் நீ செய்து வைக்கிறாய் அப்படின்னு வேற சொல்ற. அப்போ துக்கங்களை செய்பவன் அப்படின்னு நிந்த பண்றாரா, இல்ல துயரங்கள் செய்யும் கண்ணா அப்படின்னு கண்ணாங்கிற ஒரு பதத்தை பிரயோகிச்சிருக்க அப்படின்னாலே எம்பெருமானுடைய ஒரு பெருமையை சொல்லுகிறாரா அப்படின்னா, உண்மையில பார்த்தா பெருமையை தான் சொல்ற. எம்பெருமானுடைய சர்வ விபூதி மத்தத்தை புரிஞ்சிருந்தா இதுவும் பெருமை அப்படின்னு தான் தெரியும். ஏன்னு கேட்டா எப்படிப்பட்ட துயரங்கள் எல்லாம் எம்பெருமானாலே பண்ண முடியுது, இது யாரால பண்ண முடியும், அவன்தானே இத்தனை துயரங்களையும் பண்ண முடியும் அப்படின்னு அதையே அனுபவிக்கிறான் ஆழ்வார். எப்படிப்பட்ட துக்கங்கள் அப்படின்னு கேட்டா, துயரம் செய் மானங்களாய் துயரம் செய் காமங்களாய்ன்னு அடுத்தடுத்த வரியில வருது. எத்தனையோ பேர் அகங்காரத்தினாலே கஷ்டப்பட்டு இருக்காளையோ அவளுக்கு அந்த அகங்காரமா பெருமான் தான் இருக்கான். எத்தனையோ பேர் காமத்தினால கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு அந்த காமமாக பெருமாள் இருக்கான். பின்ன ஆசிரியர்களுக்கு பக்தர்களுக்கு பெருமாள் கிட்டேயே ஈடுபட்டு இருக்கிற பக்தர்களுக்கு எப்படின்னு கேட்டா, துயரங்கள் செய்யும் கண்ணா நீ சுடர் நீ முடியாய் அப்படின்னு அவர்களையும் கஷ்டப்படுத்துறான் நம்ம ஒரு விதத்துல. ஏன்னா தன்னுடைய அழகை காட்டி கஷ்டப்படுத்துறான், தன்னுடைய கைங்கரியத்துல போக்கியத்தை உண்டு பண்ணி அப்புறம் அந்த கைங்கரியத்தை செய்ய விட்டாம பண்ணி அவளை கஷ்டப்படுத்துறான். அதாவது என்ன கேட்டான்னா, அகம்பாவம் பிடிச்சிருக்கணுக்கு வரக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், காமக்கோபங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கணும்னு வரக்கூடிய கஷ்டம்னு ஒரு பக்கம், அகம்பாவமே இல்லாமல் காமக்ரோதமே இல்லாமல் எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்கிறவன் அவனுக்கும் கூட கஷ்டத்தை எம்பெருமானை தான் கொடுக்க முடியும். இவாளுக்கு கொடுக்குற மாதிரி அவனுக்கும் கொடுக்குறான், தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டிய அவர்களுக்கு பிரிவை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கறான், அவர்களுடைய கைங்கரியெல்லாம் பண்ண முடியலன்னா அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறான். ஆக எம்பெருமான் நினைத்தால் எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்க முடியும், எப்படிப்பட்ட சௌக்கியத்துல இருக்கவனுக்கு கூட கஷ்டத்தை கொடுக்க முடியும், எப்படிப்பட்ட எல்லாத்தையும் விட்டவனுக்கு கூட கஷ்டத்தை கொடுக்க முடியும், எல்லாம் செய்ய முடியாதான் துயரங்கள் செய்யும் கண்ணா அப்படின்னு சொல்லிச்ச. உன்னுடைய திரு அபிஷேகத்தில் அழகாலே நலியும் கிருஷ்ணனே அப்படின்னு புள்ள நான் அர்த்தம் சாதிக்கிறேன். உன்னுடைய திரு கிரீடத்தை காமித்து அந்த அழகாலே நீ எங்களை எல்லாம் வாட்டி எடுக்கிறாய். ஏன்னா இந்த அழகை நாம் நேர சேவிக்க முடியலையே, மனசினால் தானே சேவிக்க முடிகிறது. எம்பெருமானுடைய கிரீட்டம்ங்கிறது எப்படி பிரகாசமான ஒரு கிரீட்டமா இருக்கணும், அதுதான் திருமலையிலே எம்பெருமானுக்கு ஆச்சரியமாக கிரீட்டம் பண்ணி சாச்சா, பிரகாசமா இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி திருநாராயணபுரம் வைரமுடி, ஸ்ரீரங்கத்துல அது மாதிரி வைரமுடியெல்லாம் கூட நல்ல பிரகாசமா இருக்கும். இந்த பிரகாசமே இப்படி இருந்தால் வாஸ்தவத்துல அப்ராகிருதமான கிரீட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருக்கும், அது சேவிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா ஆழ்வாரால சேவிக்க முடியல, அதனாலே துயரங்கள் செய்யும் கண்ணா அப்படிங்கிற ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கஷ்டம் தானே. அதனால அப்படி அப்படி அந்த கிரீட்டத்தை காமித்து துக்கத்தை கொடுக்குறான் எம்பெருமான். அதனால எல்லாருக்குமே துயரங்கள் செய்து வைத்து இவை என்ன சுண்டாயங்கள், இவை என்ன விளையாட்டுகள், எப்படி துக்கமா துக்கத்தையே பல பேருக்கும் கொடுப்பதற்கும் ஒன்றால முடிகிறது, இது யாருக்கானாலுமே துக்கத்தை கொடுப்பேன் அப்படின்னு பெருமாளால் சொல்ல முடியறதே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன நீலை, இது என்ன விளையாட்டு அப்படின்னு அழகாக சொல்ற. இதுலதான் முதல்ல சொன்ன மாதிரி எம்பெருமான் துயரத்தை கொடுக்கறான்ங்கிறத கூட அனுபவிக்க முடியும். ஆமா, கஷ்டமே வந்தா கூட
பெருமானாலே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியுது பார் அப்படின்னு நினைச்சு அனுபவிக்க முடிகிறதா? இப்படியெல்லாம் எம்பெருமானை அனுபவிக்கணும்னா முதல்ல என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னு கேட்டா, சகல வஸ்துவாயும் பெருமாள் தான் இருக்கான், சகல பிரவருத்தியும் பெருமாள் தான் செய்து வைக்கிறான். சுவாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம்னு சொல்ற மாதிரியா, நமக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டம் கொடுத்தானா அவர் கஷ்டம் கொடுக்கல, அவர் மூலமா பெருமாள் தான் கஷ்டம் கொடுக்குறான். நமக்கு ஏதாவது வஸ்துனாலே நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா அந்த வஸ்துனாலே வரல, அந்த வஸ்துக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற பெருமாள் தான் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த வஸ்து அப்படி வச்சிருக்கான் அந்த இடத்துல அப்படின்னு வச்சு இப்படி எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப முதல்ல அதை புரிஞ்சுட்டாதான் இதை அனுபவிக்க முடியும். அதனால அதை காண்பிப்பதற்காக அடுத்த பாசம் ஒண்ணு இருக்கு, சகல வஸ்துகளுக்குள்ளேயும் அந்தரியாமியாக எம்பெருமான் வியாபிச்சு இருக்கான் அப்படின்னு. என்ன சுண்டாயங்களாய் நின்றிட்டாய் என்னை ஆளும் கண்ணா, இன்னதோர் தன்மையை என்று உன்னை யாவர்க்கும் தேற்றதியை, உன்னிய மூங்குலம் வையாய் அவற்றை படைத்து பின்னும் உள்ளாய் புறத்தாய் இவை என்ன இயற்கைகளே. என்ன சுண்டாயங்களாய் கண்ணா என்னை ஆளும் கண்ணா, இது எத்தனை லீலையாக நீ இருக்கிறாய், எத்தனை வியாபாரமாக எத்தனை லீலையாக நீ இருக்கிறாய் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. உன்னை இன்னதோர் தன்மையன் கண்ணனுக்கு இந்த சுபாவம் அப்படின்னு யாராவது உனக்கு முடிவு கட்ட முடியுமா? எப்படிப்பட்டவரானாலும் வேதங்களே ஆனாலும் உனக்கு சுபாவம் இதுதான் என்பதை யாராலும் முடிவு செய்து விட முடியாது. பரம ஜானிகள் கூட பூர்ணமாக அறிய முடியாதபடி பல சுவாவங்களை உடையவன், ஏன்னா பல சுவாவங்களை உடைய வஸ்துகளுக்கு அந்தரியாமை இருக்கும்போது அப்ப அந்தந்த சுவாவமும் உன்னால் தானே வந்தது. அப்ப உனக்கு இந்த சுவாவம் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? ஒருத்தர் கோபிச்சிருந்தார்னா அவருக்கு கோபத்தை கொடுக்கறதுக்கு உன்னால முடியும், ஒருத்தர் கோபிச்சுக்கவேல சாந்தமா இருக்காருன்னா அவருக்கு சாந்தியை கொடுக்கறதுக்கு உன்னால முடியும். அப்ப உன் சுவாவம் எது? கோபத்தை கொடுப்பது உன் சுவாவமா, சாந்தியை கொடுப்பது உன் சுவாவமா அப்படின்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆனா உன்னை இன்னதோர் தன்மையன் அப்படின்னு உன்னை யாராலையும் முடிவு செய்ய முடியாது. முன்பு இந்த மூ உலகம் படைத்து அது அந்த உலகக்குள்ளே அந்தரியாமியாய் நீ பின்னும் அந்த வஸ்துகளுக்கு உள்ளேயும் இருக்கிறாய், அந்த வஸ்துகளுக்கு வெளியேயும் இருக்கிறாய், இவை என்ன இயற்கைகளே, இதெல்லாம் என்ன ஆச்சரியம் என்பதாக சொல்றார். இந்த பாசுரம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அந்த பாசுரத்திலே ஒரு சின்ன விளக்கம் இதுல இருக்கு. அதாவது முதல் பாசுரத்திலே நம்ம என்ன பார்த்தோம் கேட்டா, மாயா வாமனே மதுசூதா நீயருளாய் தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் அப்படின்னு பஞ்சபூதங்களாக பெருமான் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். மாதிரி இரண்டாவது பாசுரத்துல அங்கன்மல தந்துழாயுடைய அச்சுதனே அருளாய் திங்களும் ஞாயிறுமாய் செழும்பல் சுடராய் இருளாய் பொங்கு பொழி மழையாய் புகழாய் பழியாய் இப்படி எல்லாம் பலவிதமான வஸ்துக்களாக பெருமான் இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அந்த வஸ்துக்களாக இருக்கான்னா என்ன அர்த்தம்? அந்த வஸ்துகளுக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வஸ்துக்கு வெளியிலையும் இருக்கான். அந்த எப்போ அந்தரியாமின்னு உள்ளேன்னு சொன்னா வெளியில இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அந்தரியாமை பிராமணத்திலே ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றது, உள்ளேயும் இருக்கான் வெளியிலையும் இருக்கான். அந்தர் பகிஷ்டத் சர்வம் வியாபியனாரா எனஸ்திதான்னு வேதம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அதனால இந்த ஆழ்வார் சொல்றார் பின்னும் உள்ளாய் புறத்தாய் அப்படின்னு, உள்ளேயும் இருக்கிறாய் வெளியிலையும் இருக்கிறாய் வஸ்துவாக இருக்கிறார். அப்ப சகல முன்னாடி சொன்ன மாதிரி தீயாய் நீராய் நிலநாய்ன்னு சொன்னதெல்லாம் அந்த வஸ்துகளுக்குள்ளே அந்தரியாமையா பகவான் இருக்கிறபடினாலே அப்படின்னு ஒரு வேதாந்த ரகசியம் இருக்கு, அது இந்த பாசுரத்தில் இருக்கு. அப்போ ஒன்னாவது பாசனம் ரெண்டாவது பாசனம் முதலான பாசனங்கள்ல சொன்ன விஷயத்துக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கிறது என்பதாக வைத்துக்கொள்ள. என்ன சுண்டாயங்களாய் நின்றுட்டாய் என்னை ஆளும் கொண்டா, எப்படிப்பட்ட சுண்டாயங்கள் லீலையாக நீ இருக்கிறாய், அந்த லீலைகளை காண்பித்தே என்னை ஆளக்கூடிய கண்ணனே, என்னை ஆட்கொள்ளக்கூடிய கண்ணனே, இன்னதோர் தன்மையை என்று உன்னை யாவர்க்கும் தேற்றதி, நீ இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவன் அப்படின்னு யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது. யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாதுன்னா என்னால உன்னால் மட்டுமல்ல, நித்திய சூரியனால கூட தெரிந்து கொள்ள முடியாது, ஞானாதிகர்கள்னால கூட தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பிள்ளான் சொல்றார். உன் குணங்களை காட்டி என்னை அடிமை கொள்ள பெருமானே, நீ இப்படிப்பட்டவன், என்ன அபரிச்சேத்திய சுபாவம், அளவில்லாத தன்மைகளை உடையவன், எத்தனை குணம்னு தெரியாது, ஒவ்வொரு குணத்துக்கும் என்ன முடிவும் தெரியாது, அப்படிப்பட்டவனை போய் யாரு உன்னை தெரிந்து கொள்ள முடியும்? யாவர்க்கும் தேற்று அரியை, யாவர்க்கும் தெரிந்து கொள்வதற்கு அரியை முடியாதவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ பிள்ளானுடைய சீசுக்தி என்ன லீலாயுக்தனாய் நிற்கின்றாய், என்னென்ன லீலையோடு இருக்கப்பா, என்னை அடிமை கொள்ளுகிற கிருஷ்ணனே இன்னதொரு சுபாவம் என்று ஞானாதிகருக்கும் அறிய உண்ணாத நீ அப்படின்னு மகாஜானிகள் கூட ஒன்னு புரிந்து கொள்ள முடியாது. முன்னிய மூவுலகம் அவையாய் அவற்றை படைத்து அப்படின்னு அடுத்த மூணாவது வரி, முன்னிய அப்படின்னா முன்னாடியே இருக்கிறன, அதான் பிராச்சீனமான பழையதான மூவுலகும் கடவையாய் அவற்றை சிருஷ்டித்து உன்னுடைய மூவுலகமாக அவையாய் அப்படின்னா அந்த மூவுலகமாக நிற்கிறவாய் நிற்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அனாதியான முன்னிய அனாதியான, அதாவது இந்த மூணு சிருஷ்டிக்கு முன்னாடியே இருந்திருக்கு, சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளயம் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி சிருஷ்டி இருந்திருக்கும். அப்ப இதே திரிலோகங்கள்லாம் இருந்திருக்கு. அப்ப முன்னிய மூலங்களுமாய் இந்த மூலகத்துக்கும் சுவாமியாக இருந்திருக்க, அப்புறம் அவற்றை படைத்து அந்த மூலங்களை சிருஷ்டித்தவன் நீயா இருக்கிற, பின்னும் உள்ளாய் அதுக்கு மேல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற, புறத்தாய் வெளியிலே இருக்கிறாய், நீ பழையதான மூவுலகம் கடவையாய் அவற்றை சிருஷ்டித்து பின்னையும் அந்த பகிஷ்டை வியாபித்து நின்றாய் அப்படின்னு. மூவுலகுக்கும் கடவையாய்னு சொல்ற, கடவையாய்னா சுவாமியாயின்னு அர்த்தம். முன்னைய மூவுலகுக்கும் மூவுலகம் அவையாய் அப்படின்னு சொல்ல முடியினால அந்த இடத்துல சுவாமியாய்ங்கிற அர்த்தம் விவக்சிதம். எல்லாம் எம்பெருமானுடைய விபூதி அப்படிங்கிறதான சொல்லிட்டு வர்ற, எம்பெருமானுக்கு சொந்தமானவை, அதனால அந்தந்த வஸ்துவா எம்பெருமானே இருக்கான். அவற்றை படைத்து பின்னும் உள்ளாய் புறத்தாய், அவற்றை படைக்கிறாய் அதுக்குள்ள இருக்காய், படைச்சிட்டு விரும்பல, உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிறாய் வெளியில் இருக்கிறாய், இவை என்ன ஆச்சரியம் அப்படின்னு இந்த பிரகாரத்தை சொன்னார். இயற்கைனா சுவாவம்னு அர்த்தம், இவை என்ன சுவாவம்னா ஆச்சரிய சுவாவம் அப்படின்னு இங்க விவக்சிதம் இந்த இடத்துல. அதனால லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டித்து அந்தரியாமியாக பகவான் இருக்கிறபடினாலே அந்தந்த வஸ்துவாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் இங்க சொன்னதாயிற்று. அடுத்த பாசுரம், என்னை இயற்கைகளாய் எங்கனே நின்றிட்டாய், என் கண்ணா துண்ணு கரசரணம் முதலாக எல்லா உறுப்பும் உன்னு சுவை ஒளி ஊரொளி நாற்றமுற்றும் நீயே, உன்னை உணர உரில் உழப்பிள்ளை நுணுக்கங்களே. என்ன இயற்கைகள், எத்தனை சுவாவங்களை உடையவனாக இருக்கிறாய், எங்கனே நின்றுட்டாய், என் கண்ணா என்னுடைய கரச்சரணம் முதலாக சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களுமாக நீயே இருக்கிறாய், கை காலு மூக்குன்னு என்னென்ன இருக்கும் மொத்தமாக நீயே தான் இருக்கிறாய். இதனாலே நான் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கும், அந்த வஸ்துக்களாக நீ தான் இருக்கிறாய். அந்த வஸ்துக்களினுடைய பெருமைகளாக இருக்கக்கூடியது சுவை ஒலி முதலானது, சில வஸ்துக்கள்ல சுவை இருக்கும், சில வஸ்துக்கள்ல ஒலி இருக்கும், சில வஸ்துக்கள்ல வாசனை இருக்கும், சில வஸ்துக்களுக்குள்ளே ஸ்பர்சத்தினாலே மார்தவம் இருக்கும், இது எல்லாமே நீதான். அந்த வஸ்துவாகவும் இருக்கிறாய், அந்த வஸ்துவனுடைய சுபாவமாகவும் இருக்கிறாய். உன்னை உணர உரில், உன்னை நன்றாக தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு நாம நினைத்தோமானால், உழப்பில்லை நுணுக்கங்களை அப்படின்னா உன்னுடைய வைலட்சண்யத்துக்கு ஒரு முடிவில்லாமல் போயிடும். ஏன்னா எத்தனை சூக்ஷமாக இருக்கு, உன்னை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு முடிவில்லை உழப்பு இல்லை. ஏன்னு கேட்டான்னா நுணுக்கங்களே எத்தனை சூக்ஷமானது, சூக்ஷமாக அனந்தமாக இருக்கிறபடினாலே உன்னை முடியணும் நாங்கள் ஆசைப்பட்டால் அது முடிவு, உன்னை தெரிந்து கொள்ள வேணும் நாங்கள் ஆசைப்பட்டால் அது முடியாமல் போய்கொண்டே இருக்கிறது, ஒரு உழப்பு இல்லாமல் இருக்கிறது. உழப்புனா எல்லை, ஒரு எல்லை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது உன்னுடைய நுணுக்கங்கள், உன்னுடைய சூக்ஷமமான அனந்தங்களான பெருமைகள் வைலட்சண்யங்கள் அப்படின்னு. இந்த பாசுரத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, வஸ்துக்களாக இருக்கான்னு மாத்திரம் இல்லாமல் அந்த வஸ்துக்களை நாம் அனுபவிப்பதற்கு ஏற்ற நம் உடலில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்திரிய ஸ்தானங்கள், இந்திரியங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே பகவான் தான் இருக்கான். ஒரு ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படின்னு எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படின்னா என்னன்னு கேட்டா அந்த காதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்ரோத்ரேந்திரியம். அப்புறம் அதனுடைய ஸ்தானம் அப்படின்னா காதுல இருக்கக்கூடிய ரிசீவர் முதலானதெல்லாம் ஸ்தானம், இது எல்லாமே பெருமாள் இருக்கிறதா அந்த ஸ்ரோத்ரேந்திரியம் வேலை செய்யறதான்.
அதனால என்ன இயற்கைகளாய் எங்கனே நின்னிட்டாய் என் கண்ணா, அப்ப என்ன சுபாவத்தோடு கூட என் கண்ணா அப்படிங்கிறார். என் கண்ணா எனக்கு பவ்யனான கிருஷ்ணனே அப்படின்னு அசிம்ம அர்த்தம் சொல்ற. என் கண்ணானா நான் சொல்றதையெல்லாம் இத்தனை நீ கேட்டுருக்க இல்லையோ, அதுவே எனக்கு பவ்யன் அர்த்தம். நாங்க திருவாய்மொழி பாடினால் பெருமாள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா, பாடினால் நம்மளை பாட விட்டாம பண்ணலையோ இல்லையோ. உடனே கப்புனு வாய மூடி யாரும் எதுவும் பாடக்கூடாதுன்னு பண்ணாமல் நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், நமக்கு அந்த அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறான், நமக்கு சேவையை தந்து கொண்டிருக்கிறான். அப்ப நமக்கு பவ்யனா இருக்கானோ கிருஷ்ணன், கொஞ்சம் உட்கார நான் பாடுறேன் அப்படின்னா பாடுற வரைக்கும் உட்காண்டிருக்கான். என்ன இயற்கைகளாய் எங்கனே நின்னிட்டாய் என் கண்ணா, என்ன சுபாவங்களே உடையனாய், எந்த ஆகாரத்திலே நிற்கிறாய், எனக்கு பவ்யனான கண்ணனே அப்படிங்க. எத்தனை ஆச்சரியத்தோடு இருக்கிறாய், எத்தனை விதமாக நிற்கிறாய், எத்தனை விசித்திர விபூதியாய் நின்றிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு உதாரணம், துண்ணு கர சரணம் முதலாக எல்லா உறுப்பும் அப்படின்னு, பல உறுப்பாக நீயே இருக்கிறாய்ன்னு அர்த்தம். துண்ணு அப்படின்னா நல்லா சேர்த்து வச்சிருக்கிற கரம், சரணம்னா காலு கை, முதலாக எல்லா உறுப்பும் மண்டை ஹிருதயம் ஒண்ணுன்னு எத்தனை ஆச்சரியமான அவயவங்கள் இருக்கு, அந்த அவயவங்களாக நீயே இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அந்த அவயவங்களை நியாமம் பண்ணுகிறாய், அந்தரியாமியாக இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். துண்ணு கரதரணம் முதலாக எல்லா உறுப்பும் ஏன்னு கேட்டா, கைன்னு பார்த்தானா கையில எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மளால செய்ய முடியாது. இந்த கைங்கிற எத்தனை ஆச்சரியமான அமைப்பு, கையில விரல்ங்கிறது எப்படி இருக்கு, அது எங்க மடங்கணுமோ அங்க மடங்குறது, எங்க நீட்டணுமோ அங்க நீட்ட முடியறது, இப்படிதான் இருக்கும் இல்லையோ. இது ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி இது அப்படின்னு தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் அது செயல்படும்படி எந்திரமானும் இருக்கான், அது மாத்திரம் இல்லாமல் கையில தொட்டா தெரியுது அங்க ஒரு இந்திரியமா வேற இருக்கான், இத்தனை ஆச்சரியம் இருக்கு. துண்ணு கரகரணம் முதலாக எல்லாம் உறுப்பும், அது மட்டும் அல்ல, உன்னு சுவை ஒளி ஊறு ஒளி நாற்றம் முற்றும் நீயே. இந்த உறுப்புகள்னாலே நாங்க அனுபவிக்கக்கூடியது, உண்ணுன்னா நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது, நாங்கள் ஆசைப்படுகையாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் சொல்றோம். மூணாவது இன்னு போட்டாதான் அனுபவிக்கிறது இருக்க, ரெண்டாவது இன்னு போட்டிருக்க, நாங்கள் ஆசைப்படும்படியாக இருக்கக்கூடியது அஞ்சு விஷயங்கள் சொல்ற. சுவை ஒளி ஊறு ஒளி நாற்றம், சுவைங்கிறது நாக்கினாலே அறியப்படக்கூடியது, ஒளிங்கிறது கண்ணாலே அறியப்படக்கூடியது, ஊறு ஒலி நாற்றம், ஊருனா கை தொட்டு தெரிந்து கொள்ளுதல், ஒலினா காதுனாலே தெரிந்து கொள்ளக்கூடிய சப்தம், நாற்றம்னா வாசனை, முற்றும் நீயே இது எல்லாமே நீதான் அப்படின்னு விட்டார். ஏன்னா இவை அத்தனையும் உனக்கு பிரகாரமாக உடையவன், என்ன உன்னுடைய விபூதி தானே. புஷ்பம் அப்படின்னா புஷ்பத்தில் இருக்கக்கூடிய கந்தம், புஷ்பத்தில் இருக்கக்கூடிய ரூபம் எல்லாத்தோடையும் சேர்ந்துதானே புஷ்பங்கிறது பகவானுக்கு சரீரமா இருக்கு. கந்தத்தை விட்டெல்லாம் இல்லையே, கந்தத்தோடு சேர்ந்து அந்த புஷ்பம் தானே பகவானுக்கு நியாமியமாக, பகவானுக்கு சரீரமாக இப்படிலாம் இருந்துட்டு. அதனால எல்லாமே நீதான் அப்படின்னு விட்டான். உன்னை உணர ஊரில் உழப்பில்லை நுணுக்கங்களே, உன்னை அனுசந்திக்க பூக்கால் உன்னுடைய வைலட்சண்யத்துக்கு முடிவில்லை என்கிறார். நாங்கள் உன்னை உணர ஊரில், உன்னை உணர்ந்து கொள்ள வேணும், உன்னை அனுசந்திக்க வேணும், உன்னை நினைத்து பார்க்க வேணும் நினைச்சோன்னா உன்னுடைய சூக்ஷமான வைலட்சண்யத்துக்கு ஒரு முடிவும் கிடையாது. வைலட்சண்யம்னா தனிப்பெருமை, உனக்கு சூக்ஷமாக இருக்கக்கூடிய தனிப்பெருமை, புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமைகளுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். இங்கே நம்மளுடைய சரீரத்திலே அனுபவிப்பதற்கான உபகரணமாகவும் அனுபவிக்கக்கூடிய பொருளாகவும் எல்லாவாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு இங்கே தாத்பரியம். உழப்பில்லை அப்படின்னா என்னையே கிடையாது என்று அர்த்தம். அடுத்த பாசனம், இல்லையின் நுணுக்கங்களே இதனில் பிரிது என்னும் வண்ணம் தொல்லை நன்னூலில் சொன்ன உருவும் அருவும் நீயே, அல்லில் துழாயலங்கள் அணி மார்ப என் அச்சுதனே, வல்லதோர் வண்ணம் சொன்னால் அதுவே உனக்கு ஆம் வண்ணமே. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக ஆதி காலத்துல பிரளய காலத்துல நிச்சுப்போம், பிரளய காலத்துல சேதனா சேதனங்கள் எல்லாம் சூக்ஷமாக இருக்கும், அந்த சமயத்துல அந்த சூக்ஷமான சேதனா சேதனமாகவும் இருக்கிறோன் பகவான் தான். நம்ம இப்பத்திய கதை தானே இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், முன்னாடி எத்தனை சூக்ஷமா இருக்கும்னா இதை காட்டிலும் சூக்ஷமா இருக்க முடியாது என்று சொல்லும் முடியாக அத்தனை சூக்ஷமாக சேதனா சேதனங்கள் இருக்கும். சூக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம்.
அதாவது என்ன கேட்டா இப்ப ஒரு உதாரணம், இப்ப ஜலம் இருக்கு, ஜலத்துல நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம் வச்சுக்கோம், பால் பால் எடுத்துக்கோம், பால்ல சர்க்கரை சேர்த்துட்டோம் வச்சுக்கோம், நல்லா கலக்கியாச்சுன்னா இப்ப அந்த சர்க்கரை எங்க இருக்குன்னு கேட்டா பால்ல இருக்கு, ஆனா நம்மளால பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா ஒன்னா கலந்து போயிடுது, கலந்து போன அப்புறம் பால் எது சர்க்கரை எது நமக்கு பிரிஞ்சு தெரிஞ்சு கொள்ள முடியாது, முடியாதபடி சர்க்கரை அதுல இருக்கு, சர்க்கரை இல்லைன்னு சொல்ல முடியாது, சர்க்கரை அதுலதான் இருக்கு, பால் தான் இருக்கு, ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். நாம அந்த மாதிரியாக இப்ப இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டி காலத்துல இருக்க வஸ்துக்கள்னா ஸ்தூலங்களா இருக்கு, என்ன கேட்டா அது அது தனித்தனியா தெரியுது, பிருத்திவி இது, அப்பு இது, தேஜஸ் இது, வாயு இதுன்னு பிருத்திவிக்குள்ளேயே எத்தனையோ பேதங்கள்லாம் தெரியுது, மரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மரம் மட்டை பாறை அப்படின்னு தனித்தனியா தெரியுது, ஜலத்திலேயே எத்தனையோ வித்தியாசம் தெரியுது, சமுத்திரம் அப்படிங்கிற தனியா தெரியுது, இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஸ்தூல ரூபங்கள். ஆனா பிரளய காலத்துல என்ன ஆகும் கேட்டா இது மொத்தம் சேர்த்து எல்லாம் ஒன்னாயிடும், சமுத்திரம் எல்லாம் மொத்த ஜலம் சேர்த்து ஒன்னாயிடும், பிருத்திவியெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒன்னாயிடும், அதுக்கப்புறம் பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு இந்த அஞ்சுமே எல்லாமே சேர்த்து ஒன்னாயிடும், மொத்தமா சேர்த்து பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு இப்படி எல்லாம் வேதமே பேதமே இருக்காது. அப்ப எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டா எல்லாம் சூக்ஷமா இருக்கு. எப்படி ஆனால் ஜலத்திலே கலந்த உப்பு ஆனது இல்ல ஜலத்திலே இல்ல பாலிலே கலந்த சர்க்கரையானது சூக்ஷமா இருக்கும், என்ன கேட்டா கலந்துட்டபடினாலே அந்த மாதிரி எல்லாம் ஒன்னா கலந்துட்டபடினாலே இந்த பஞ்சபூதங்கள் இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே சூக்ஷ்மமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சேத்தன வஸ்துக்கள் எடுத்தோம்னு வச்சுப்போம், ஆத்மாவை எடுத்தோம்னா ஆத்மாவில் இப்ப நமக்கு எத்தனையோ வித்தியாசம் நமக்கு தெரியுது, ஏன்னா நான் அப்படிங்கிறது வேற, அவர் அப்படிங்கிறது வேற, ஏன்னா அந்தந்த ஆத்மாவுக்கு தனிப்பட்ட சுபாவங்கள் இருக்கு, அந்தந்த ஆத்மாவுக்கு தனிப்பட்ட சரீரங்கள் இருக்கு, என்னுடைய ஞானம் வேற, அவருடைய ஞானம் வேற, என்னுடைய சுகம் வேற, அவருடைய சுகம் வேற, மூணாவது ஒருத்தர் இருக்கார் அவருடைய சுகம் வேற, அவருடைய சரீரம் வேற, அவருடைய ஞானம் வேற, இப்படி நமக்கு எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. சரீரம் மாத்திரம் இல்ல, அவர்களுடைய ஞானம் இச்சா சுகம் துக்கம் எல்லாம் நமக்கு தெரியுமோ இல்லையோ, எல்லாமே வேற வேறையா தானே இருக்கு. ஆனால் பிரளய காலத்துல என்ன ஆகும்னு கேட்டானா இந்த ஆத்மஸ்வரூபம் அப்படியே இருக்குமே தவிர இந்த பேதங்கள் எல்லாம் போயிடும், யார் யாருக்கு என்ன ஏன்னா சுகம் துக்கம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே போயிடும், ஞானம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும், ஒண்ணுமே இருக்காது, இருக்குன்னே சொல்ல முடியாது, அப்படி ஆயிடும். அப்ப அந்த சமயத்துல எதை வச்சு பேதம் சொல்றதுன்னா எதை வச்சும் பேதம் சொல்ல முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடும், அதுதான் சூக்ஷ்மமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால சீபாஷ்யத்துல என்ன சொல்றாருன்னா சூக்ஷ்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா நாமரூப விபாகம் இல்லாமல் இருத்தல், பேரோ ரூபமோ இதுல எந்த பிரிவும் இல்லாமல் எல்லாம் ஒன்னா ஆயிடுறதுக்கு சூக்ஷ்மம் பெயர். ஸ்தூலம் அப்படின்னா நாமரூப விபாகங்களை அடைதல் அப்படின்னு அர்த்தம். அந்த ரீதியில பார்த்தோம்னா இன்னைக்கு நாமரூப விபாகங்களோட இருக்கக்கூடிய பல வஸ்துக்களாக எம்பெருமான் இருக்கான்னு மாத்திரம் இல்லை, அன்னைக்கு பிரளய காலத்திலே ரொம்ப ரொம்ப சூக்ஷமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அந்த வஸ்துகளுக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு, இல்லை நுணுக்கங்களே இதனில் பிரிது என்னும் வண்ணம், இதை காட்டும் சூக்ஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு சூக்ஷமா இருக்கான் வஸ்துக்கள் எல்லாம். ஓரளவு சூக்ஷங்கிறது இப்பதான் இப்பயே நமக்கு புரியுது, நான் சொன்னேன் இல்லையா ஓரளவு சூக்ஷங்கிறது இப்பவே நமக்கு ஓரளவு தெரியும், ஜலம் எல்லாம் சூக்ஷம் எல்லாம் ஒன்னா கலந்து போச்சு அப்படின்லாம் சொல்றோம், பாலும் ஜலத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க ஒன்னா கலந்து இருக்கும், அப்ப இதுல ஜலம் இருக்கா இருக்கு ஆனா சூக்ஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், அது மாதிரி இப்ப தெரியுது, ஆனால் இதற்காட்டிலும் சூக்ஷம் கிடையாதுன்னு அந்த அளவு எல்லாம் ஒட்டுமொத்தமா கலந்து போயிடுது. அந்த சமயத்துல தொல்லை நன்னூலில் சொன்ன அப்படி எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் சூக்ஷமா இருக்கும், நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா நான் கண்டுபிடிக்கல வேதத்துல சொல்லியிருக்கு, வேதம் தான் தொல்லை நன்னூல் அப்படின்னு அழகா சொல்றார், தொல்லைனா பிராச்சீனமான அர்த்தம், நன்னூல்னா நல்லதை நமக்கு சொல்லக்கூடிய நூலான வேதம், வேத வேதாந்தத்திலே சொல்லியிருக்கு, அப்படிப்பட்டு சொன்ன உருவும் அருவும் நீயே, சேத்தனாச்சேத்தனங்கள் எல்லாம் நீதான், உருவுனா அச்சேதனம் அருவுனா சேத்தனம், அப்படிப்பட்ட சேத்தன அச்சேதனங்களா வஸ்துக்களா அதாவது சூக்ம சேத்தனாச்சேதன விசிஷ்டமாக இருக்கக்கூடியவன் நீ. இது வரைக்கும் ஸ்தூல சேத்தனாச்சேதனங்கள் சொன்னேன், பிரளய காலத்திலே ஒரு வித்தியாசம் இல்லாதபடி சூக்ஷமான சேத்தனா சேத்தனங்களாகவும் நீதான் இருக்கிறாய் அப்படின்னு அதை பிள்ளாம் சொல்லும்போது இதில் காட்டில் வேறு சூக்ஷம் இல்லை என்னும்படி பழையதான வேதாந்தத்திலே சொன்ன அச்சித்துக்கும் சித்துக்கும் நிர்வாகன் ஆனவனே, எல்லா வசுவமாக இருக்கானே எல்லா வசதியும் நிர்வாகம் பண்றான் அப்படின்னு அர்த்தம், நிர்வாகம் பண்றானா நியமனம் பண்றான் அப்படின்னு. இங்க வேதத்தை பத்தி சொல்லும்போது தொல்லை நன்னூல் அப்படின்னு அழகா சொல்ற பிராச்சீனமான நன்னூல் அப்படி தமிழ்ல நன்னூல்னே ஒரு புக் இருக்கு, நல்ல நூல்னு இருக்கும் நல்ல புஸ்தகம்னு இருக்கும், உண்மையில தொல்லை நன்னூல் அப்படிங்கிறது வேதத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை, தொல்லை நன்னூல் சொன்ன உருவும் அருவும் நீ ஏன்
அல்லில் துழா எலங்கள் அணிமார்பா என் அச்சுதனே. அல்லில் துழா எலங்கள் என் திருத்துழாயே, திருத்துழாய் மாலை, அலங்கள்னா மாலை, அந்த மாலையை தன்னுடைய திருமார்பிலே ஆபலமாக ஆபரணமாக சாத்தி கொண்டிருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அல்லில் புழா அல்லி துழாய் அப்படின்னா புஷ்பங்களோடு கூடிய திருத்துழாய் அப்படின்னு அர்த்தம். அள்ளித்துழா எலங்கள் அணி மார்பா என் அச்சுதனே, வேற புஷ்பங்கள் அப்படி மாத்தம் இல்லை, திருத்துழாயிலேயே புஷ்பங்கள்லாம் இருக்கும், திருத்துழாயே பூத்துன்னு வச்சுக்கோங்க, நல்ல வாசனை இருக்கும் அந்த பூவோட கூட அந்த திருத்துழாய், அது விசேஷம்னு சொல்லுவான். அப்படி இருக்கக்கூடிய திருத்துழாயை தன்னுடைய திருமார்பிலே ஆபரணமாக தரித்து கொண்டிருக்கிற எம்பெருமானே என் அச்சுதனே, என்னை கைவிடாதவனே அப்படின்னு அர்த்தம் பொதுவாக. இப்பொழுது என்ன கேட்டாலும் இந்த அழகை கைவிடாதவனே சொல்றான், அள்ளித்துழாய் அலங்கள் அணிமார்வ அந்த அழகோடு எப்பொழுதுமே சேவை சாதிப்பவனே என்பதாக அர்த்தம். அச்சுதனே அப்படின்னா விடாதவன், நழுவ விடாதவன் அர்த்தம், பக்தர்களை நழுவ விடாதவன். இப்படி பல இடத்துல பல அர்த்தம் சொல்ற பக்தர்கள், இந்த இடத்துல தன் சேவையை தன் அழகை நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். வல்லதோர் வண்ணம் சொன்னால் அதுவே உனக்கு ஆம் வண்ணமே, உன்னை யாராவது வேதங்கள் எல்லாம் உன்னை அல்லதோர் வண்ணம் சொன்னால், உன்னுடைய பிரகாரத்தை ஏதோ விதமாக வேதம் எல்லாம் எடுத்து சொன்னால் அது அவ்வளவுதானோ உனக்கு, உன்னுடைய பிரகாரங்கிறது அவ்வளவு மட்டும்தானோ அப்படின்னு அர்த்தம். இந்த கடைசி வரைக்கும் ரெண்டு மூணு அர்த்தம் சொல்றான். அதுல இப்ப முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லதோர் வண்ணம் அப்படின்னா தன்னால் முடிந்த வரை, வல்லதுன்னா முடிவு, அதாவது சக்தி, தான் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொன்னால் அதுவே உனக்கு ஆம் வண்ணமே, அதுவே அது அது மட்டுமே உனக்கு ஆம் வண்ணமோ, அது மட்டும்தான் உனக்கு அசாதாரணமான பிரகாரமோ, அதாவது வேதமானது எம்பெருமானை எவ்வளவு தூரம் சொல்ல முடியும் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கு. எம்பெருமானுடைய சுரூபங்கள், எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய விபூதிகள் எல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. சொல்லியிருக்குன்னா அவ்வளவுதானா, உன்னோட விபூதிங்கிறது முடிஞ்சு போயிடுச்சான், உன்னுடைய குணங்கள்ங்கிறது முடிஞ்சு போயிடுச்சான், வேதமே சொல்லி கைவாங்க வேண்டிய விஷயம் பின்வாங்கிறது வேதமே, என்னால சொல்ல முடியலன்னு சொல்றது. அதனால வல்லதோர் வண்ணம் சொன்னால், எங்களால் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்ல முடியும்னு ஆரம்பிச்சு வேதமே சொன்னால் கூட அதுவே உனக்கு ஆம் வண்ணமே, அது மட்டுமோ உனக்கு உன்னுடைய இருக்கும் வண்ணம், உனக்கு வண்ணமாக இருப்பது, வண்ணம்னா பிரகாரம், உன்னுடைய நிலையாக இருப்பது இவ்வளவுதானோ, வேதம் சொன்னது மட்டும்தானா, உனக்கு அனந்தமான பிரகாரங்கள் உனக்கு உண்டே என்பதாக. வேதங்களும் சனகாதி யோகிகளும் உன்னுடைய சுரூப ரூப குண விபூதிகளை பேசப்பூங்கால் பேசின அம்சம் பேசி கிராமத்தனை போக்கி பேசாததற்கு அவதி இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்ற. அதெல்லாம் பேசினா கூட ஏதோ ஓரளவு பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறதா தவிர பேசாதது இன்னும் எல்லை இல்லாமல் இருக்கு, கட்டுறது கைமண்ணளவு அப்படிங்கிற மாதிரியாக. சொன்ன விஷயங்கிறது ஒரு பிடிதான், சொல்லாதது ஒரு மலை அளவு இருக்கு, அத்தனை குணங்கள் உடையவன் வேதமே வந்து சொன்னா கூட இந்த கதி தான், ஓரளவு தான் எம்பெருமானை சொல்லிட்டு பேசாதது முடிவில்லை. அழகா சொல்ல பேசின அம்சம் பேசிட்டுதான் அத்தனை போக்கி, ஏதோ பேசினவரை பேசிட்டு அப்படின்னு அர்த்தமே தவிர பேசாததுக்கு அவதி இல்லை, என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன், ஏதோ இன்னும் கொஞ்சம் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு அப்படி இல்லை, முடிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடிஞ்சது, ஆனால் பேசாத அம்சங்கிறது அவதி இல்லாமல் இருக்கு, முடிவில்லாமல் இருக்கு அப்படின்னு. அதனால வல்லதோர் வண்ணம் சொன்னால் அதுவே உனக்கு ஆமுன்னுமே, அது மட்டுமோ உன்னுடைய பிரகாரம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தத்தையும் புல்லானே சாதிக்கிறார், அதுவா உனக்கு நல்லராய் உன் குணங்களிலே ஈடுபட்டிருப்பார் உன்னை ஏதேனும் ஒருபடி பேசினால் அதுவே உனக்கு ஆம் பிரகாரம் என்கிறார். வல்லதோர் வண்ணம் சொன்னால் உனக்கு பக்தராக இருப்பவர்கள், நல்ல ஞானிகளாக இருப்பவர்கள் தங்களுக்கு தெரிந்தவரை உன்னை ஏதாவது சொன்னால் அதை நீ அப்படியே ஏற்றுக்கொண்டு அதையே ஆம் வண்ணமே உன்னுடைய பிரகாரமாக நீ ஏற்றுக்கொண்டு சேவையை சாதிக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரியாக பக்தர்கள் சொன்னா சரி அப்படியே அப்படின்னு அதை ஏற்றுக்கிறேன், ஏதோ இதை போய் சொல்லிட்டு பெருசா சொல்ல வந்துட்டேன் இவ்வளவுதானா அப்படின்லாம் கேட்காமல் அவர்கள் சொன்னுவதை, அதாவது எம்பெருமானுடைய குணங்களே ஈடுபட்டிருப்பார் உன்னை ஏதேனும் ஒருபடி பேசினார், உன்னுடைய குணங்களே ஈடுபட்டு இருக்கிறவர் உன்னுடைய அவதாரியத்தை பத்தி, பெருமாளுடைய அவதாரியத்தை பத்தி சொல்றான்னு வச்சுக்கோங்க, சில கோயில்கள்ல பார்த்தா வேடிக்கையா இருக்கும். என்ன கேட்டான், இந்த பெருமாள் இருக்காரு இவரை சேவித்தானா, இந்த பெருமாளை சேவித்தால் இந்த பலன் கிடைக்கும், இந்த பெருமாளை சேவித்தால் வியாதிகள் போகும் அப்படின்னு ஒரு பெருமாள்,
இந்த பெருமாளை சேவித்தால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு பெருமாள், இந்த பெருமாளை சேவித்தால் இந்த பலன் உண்டாகும், குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும், இந்த பெருமாளை சேவித்தால் கல்யாணம் ஆகும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்திலே இருக்கு. திருவிடந்தை எம்பெருமானை சேவித்தால் நித்திய கல்யாண பெருமாள், அவரை சேவித்தார் கல்யாணம் நடக்கும். திருவள்ளூர் வீரராக பெருமான் இருக்கார், அவரை சேவித்தார் நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போகும், குழந்தைகள் எல்லாம் பிறக்கும், ஏன்னா வைத்திய வீரராகும். அதுக்கப்புறம் சிவலிங்கல்ல நரசிம்ம பெருமான் இருக்கார், அவரை சேவித்தால் நமக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் வீத்தி எல்லாம் போகும், பிசாசு முதலானதெல்லாம் பயம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மொத்தமும் போகும். இப்படியாக ஒவ்வொரு பெருமாளுக்கும் வச்சிருக்கோம். இப்போ இந்த பெருமாள் எதை கேட்டாலும் சகல பலத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமாளை போய் இப்படி வரையெடுத்து நம்ம வைக்கலாமா? இவர்கிட்ட இது போகும், அவர்கிட்ட அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவேங்கடமுடையான்ட்டு நல்ல பைசா கிடைக்கும் அப்படின்னு அது ஒன்று வச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு கணக்கு பண்ணி நம்மளே வச்சிருக்கோம். ஆனா பெருமாள் சர்வத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கச்ச அந்த இந்த ஊர் எம்பெருமான் இந்த பலனை கொடுப்பார். இன்னும் விசா எம்பெருமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஆந்திர பிரதேசத்துல, ரொம்ப பிரசித்தமானவர். அவருடைய கோயில போய் பெருமாள் சேவிச்சா விசா கிடைக்குமா? இல்லாட்டா விசா கிடைக்கிற கஷ்டப்படுறவாள்லாம் அவரை சேவிச்சு விசாயின்னு வந்துடுறா அப்படின்னு ரொம்ப அனுபவத்தோட சொல்லுகிறார். அப்ப எத்தனையோ விதம் இருக்கு. இப்படி இந்த விசா கொடுக்கிற பெருமாள் இதை நினைச்சு பார்த்திருப்பாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் என்ன விஷயம்னு கேட்டா, சகலத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான், மோட்சம் வரைக்கும் சகல பலனையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமானை நம்ம இந்த மாதிரியாக கனெக்ட் பண்ணி, இவர் வியாதி போக்குவார், இவர் புத்திர லாபத்தை கொடுப்பார், இவர் விவாகம் பண்ணி வைப்பார் அப்படின்னு நாம சொன்னோம்னா அதை ஏற்றுக்கொண்டு சரி இப்படியா இருக்கட்டும் நான் அப்படியே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். நாமனா நாம இல்ல மகான்கள் சொல்றான் வச்சுப்போம், பெரியவர்கள் தானே இதெல்லாம் சொல்றா, புராணங்கள்ல தானே இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல நாமளா சொன்னதில்லை, புராணங்கள்ல மகரிஷிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா அதெல்லாம், இந்த பெருமாள் கிட்ட இந்த பழம் எல்லாம் உண்டு அப்படின்னு. அப்போ வல்லதோரு வண்ணம் சொன்னால் அப்படியே அந்த மகரிஷிகள் எல்லாம் உனக்கு நல்லதாய் உன் குணங்களிலே ஈடுபட்டிருப்பார், உன்னை ஏதேனும் ஒரு படி பேசினால் அதுவே உனக்கு ஆம்பிரகாரம். அப்போ அப்படிப்பட்ட மகரிஷிகள் எல்லாம் பல ஊர்ல பல மகரிஷிகள் இருக்கா இல்லையோ, அந்த மகரிஷிகள் எல்லாம் இப்படியாக இந்த எம்பெருமான் இந்த விசேஷ பலனை கொடுப்பார் அப்படின்னா எம்பெருமான் ஆம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு நான் இந்த பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு அங்க உட்காந்துருக்காரு. மோட்ச பலனை கூட கொடுக்கிறவர் நமக்காக அந்த மாதிரி உட்காந்துருக்கார். அதுவே உனக்கு ஆம், பக்தர்கள் சொன்னதே நீ ஏற்றுக்கொள்கிறாயே, அதுவே உனக்கு ஆம் பிரகாரமாக இருக்கிறது. ஆம் பிரகாரம்னா உன்னுடைய சுபாவமாக அதுவே இருக்கிறது, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு எம்பெருமானுடைய இந்த குணத்தை அனுபவிக்கிறார். சௌலபியம் மாதிரியாக இது ஒரு நல்ல குணம், ஆசிரியர்களுக்கு வசப்பட்டு இருக்கான், ஆசிரித பவ்யனாக இருக்கான் அப்படின்னு. என் கண்ணா அப்படிங்கிட்ட பார்த்தவங்களும் எனக்கு பவ்யனான என் கண்ணனேன்னு, அது மாதிரி அவர்கள் சொன்னபடி அப்படியே இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவன். சௌசீல்யத்துல இது ஒரு பிரகாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரெண்டு அர்த்தம் இங்கேயே சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் மூணாவது அர்த்தம் கூட சொல்ல முடியும்னு உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்கார். வல்லதோர் வண்ணம் சொன்னால் அதுவே உனக்கு ஆம் வண்ணமே, அதாவது வல்லதோர் வண்ணம்னா நல்ல விஷயத்தை நன்னா தெரிஞ்சுண்டு ஒரு வல்ல ரீதியிலே நல்ல ரீதியிலே உன்னை சாஸ்திரத்திலே நிர்தாரணம் பண்ணி ஸ்ரீபாஷ்யகாரர் ஆளவந்தா ஸ்ரீ தேசிகன் முதலானவர்கள்லாம் சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் அதுவே உனக்கு ஆம் வண்ணம், அப்ப அந்த ரீதியில் தான் நீ இருக்கிறார். அதுல சொல்ற விதத்துல ரெண்டு விதம் இருக்குன்னா, ஒன்னு வல்லதோர் வண்ணம், இன்னொன்னு வாய்க்கு வந்தபடி சொல்லுதல் அப்படின்னு. இந்த வாய்க்கு வந்தபடி சொல்லுதல் தான் மற்ற பேர்லாம் பண்ணிட்டு இருக்கா, மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு இருக்கா, அவர்களுக்கு என்ன மனசுல தோணித்தோ அதை சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்படி இல்லாமல் வல்லது ஒரு வண்ணம் அப்படின்னு, எது வந்து வல்லது அதாவது பிரமாணங்களுக்கு ஏற்றதாக எது இருக்கிறது அப்படின்னு எல்லா பிரமாணங்களையும் பார்த்து, வேதங்களை எல்லாம் பார்த்து, இதிகாச புராணங்களை எல்லாம் பார்த்து, வியாசர் முதலானவர்கள் அருளி செய்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பார்த்து, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஒரு வண்ணம் சொன்னால் அதுதான் எம்பெருமானுக்கு ஆம் வண்ணம், அதுதான் அவனுக்கு ஏற்கக்கூடிய வண்ணம், மற்றதெல்லாம் அவனுக்கு ஏற்காது அப்படின்னு ஒரு அர்த்தம் கூட அழகாச்சரிச்சு. இப்படியாக பல பிரகாரங்களாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பக்தர்களுக்கு வசப்பட்டு சில பிரகாரங்களை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அழகா இந்த பாட்டில் முடிக்கிறான். இல்லை நுணுக்கங்களே இதனில் பிரிது என்னும் வண்ணம் தொல்லை நன்னூலில் சொன்ன உருவும் அருவும் நீயே. உரு அருன்னு சொன்னது சேத்தனாச்சேதன் சொன்னேன், உருனா நல்ல ரூபத்தோடு இருக்கக்கூடிய அச்சேதனம், அருணா ரூபம் இல்லாமல் இருக்கக்கூடியது சேதனம், அதாவது ஜீவாத்மா
அப்போ நிருப்தஞ்சா அனுருப்தஞ்சா அப்படிலாம் சொல்றது இல்லையா, நிலையனஞ்சா அலை அநிலையனஞ்சான்னு வேதம் சொல்றது. அந்த மாதிரியாக இருக்கு. அல்லில் துராயலங்கள் அணி மார்பா என் அச்சுதனே வல்லதோர் வண்ணம் சொன்னால் அதுவே உனக்கு ஆம் வண்ணமே. அடுத்தது பலஸ்ருதி பாட்டு. ஆம் வண்ணம் இன்னதொன்று அறிவறித, ஆம் வண்ணம் இன்னதொன்றென்று அறிவதறிய அரியை, ஆம் வண்ணத்தால் குருகூர் சடகோபன் அறிந்துரைத்தான், ஆம் வண்ணவன் தமிழ்கள் இவையாயிரத்துளிப்பத்தும், ஆம் வண்ணத்தால் உரைப்பார் அமைந்தார் தமக்கென்றைக்குமே. இந்த பாசத்திலேயே ஆமண்ணம் ஆமண்ணம் திருப்பி சொல்றார். அது அவருடைய இதெல்லாம் அழகான ஸ்ரீ சுக்திகள். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு பாதத்தையும் ஒவ்வொரு அர்த்தத்துல வருது. இங்க ஆம் வண்ணம் இன்னதொன்று என்று இப்படிதான் எம்பெருமான் இருப்பான் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஹரி என்கிற எம்பெருமானை ஆம் வண்ணத்தார் அவனுடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறது அவனுடைய அனுகிரகத்தினாலேயே நன்றாக தெரிந்து கொண்டு அது ஆம் வண்ணத்தான் அப்படின்னு முதல் ஆமண்ணம் அப்படின்னா எம்பெருமான் இப்படி இருக்கிறான் இன்னதொன்று இப்படிப்பட்ட நிலையில் எம்பெருமான் இருக்கிறான் என்று அறிவதிலேயே எம்பெருமான் அப்படின்னு. அப்புறம் ஆமண்ணத்தார் அப்படின்னா உள்ளபடி அந்த எம்பெருமான் எந்த பிரகாரத்தில் இருக்கிறானோ அந்த பிரகாரத்தில் அப்படி ஏனும் குருகு சடகோபன் தெரிந்து கொண்டு சொன்ன இந்த திருவாய்மொழி ஆயிரத்தில் இந்த பத்து. அந்த திருவாய்மொழி ஆயிரமும் எப்படி இருக்குன்னு கேட்டானா ஆம் வண்ண உன் தமிழ்கள் அப்படின்னு. ஆம் வண்ண அப்படின்னா அனுரூபமான ஏற்றதான எம்பெருமானுக்கே ஆகும்படியான அப்படின்னு. ஆம் வண்ணா ஆகும் வண்ணம் நடக்கும். எம்பெருமானுக்கே ஏற்றதான திருவாய்மொழி அவனுடைய கல்யாண விபூதிகளை எல்லாம் கல்யாண குணங்களை எல்லாம் சொல்றபடினாலே அவனுக்கே ஏற்றதாக இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி ஆயிரத்தில் இப்பத்தும் ஆம் வண்ணத்தால் உரைப்பார் அப்படின்னா அவர்களாலே எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி உரைப்பார்கள் அப்படின்னு இருக்கும். அவருக்கு எந்த வண்ணம் ஆகுமோ அந்த வண்ணம், எந்த வண்ணம் முடியுமோ, எந்த பிரகாரத்திலே சொல்ல முடியுமோ அந்த பிரகாரத்திலே சொல்பவர்கள் அமைந்தார் தமக்கு என்றைக்குமே. அவர்கள் அமைந்தார், அவர்கள் பூர்ணமானவர்கள், அவர்கள் கிருதகிருத்தியரானவர்கள் அப்படின்னு. அவன் வேற எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி அவளால முடிஞ்ச வரைக்கும் இந்த திருவாய்மையை இந்த பத்து பாசுரத்தை யார் சொல்றார்களோ அவர்களுக்கு அதுவே போதுமானது அப்படின்னு. ஆம் வண்ணம் இன்னதொன்று என்று அறிவதறிய அரியை, இந்த மாதிரிதான் எம்பெருமான் இருக்கிறான் என்று யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத பகவானை, ஒருவராலும் ஒரு வகையும் அறிய ஒண்ணாத சர்வேஸ்வரனை அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டேன். என்ன பூர்ணமாக அறிந்து கொள்ள முடியாது, இப்படிதான் ஏதோ ஒரு ரீதியில புரிஞ்சிருந்தோம் சொல்லிக்கலாம். அப்படி இப்படிப்பட்டவனா இருப்பான் அதுனா எம்பெருமானுக்கு முதலே பார்த்தோம் இல்லையா, அவன் இப்படிப்பட்ட சுபாவம் அப்படின்னு அவனை நம்ம நிலை நிறுத்திட முடியாது. ஏன்னா பல சுபாவமா இருக்கிறவனை போய் அவன் சுகத்தை தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது, துக்கத்தையும் கொடுப்பான், துக்கத்தை தான் கொடுப்பான்னு சொல்ல முடியாது, சுகத்தையும் கொடுப்பான். இப்படி பார்த்தான் இப்படிப்பட்டவன் தான் என்று அவனை நாம் வரையறுத்து விட முடியாது. அப்படி ஆமண்ணம் என்னது ஒன்று அப்படின்னு வரையறுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய பல விபூதிகளோடு கூட பலவிதமான சுபாவங்களோடு கூட ஆச்சரியமாக விலக்கணமாக இருக்கக்கூடிய அரி எம்பெருமானை ஆம்மண்ணத்தால் குருகூர் சடகோபன் அறிந்துரைத்த, ஆம்மண்ணத்தான இருக்கக்கூடிய ஆகும் வண்ணம் இருக்கக்கூடிய வண்ணம் எம்பெருமான் எப்படி இருக்கிறானோ அதே நிலையிலே சொன்னார். உள்ளபடியே அறிந்து அங்குத்தைக்கு சதுசமாக ஆழ்வார் அருளி செய்த ஆயிரத்திலும் ஆக ஆம் வண்ணத்தால் அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய பிரகாரமே, இல்லாததெல்லாம் சொல்லல, புதுசா எதுவும் சேர்த்து சொல்லல, இருக்கிறத சொன்னார். குருகு சடகோபன் அறிந்து உரைத்த ஆம் வண்ண உன் தமிழ்கள், ஆம் வண்ணான எம்பெருமானுக்கு ஆகும் வண்ணம், எம்பெருமானுக்கு சேரும் வண்ணம், எம்பெருமானுடைய பெருமைக்கு சேரக்கூடியதாக ரீதியில இவை உன் தமிழ்கள் இவை ஆயிரத்தில் இப்பத்தும் ஆம் வண்ணத்தால் உரைப்பார்னா யதாசக்தி சொல்வார், அவராலே ஆகும் வண்ணம் முடிஞ்சவரை சொல்வார். நாலர்த்தம் சொல்லுங்க, நாலு வரையில் ஆழ்வார் அருளை செய்த ஆயிரத்திலும் இத்திருவாய்மொழியை யதாசக்தி சொல்லுபவர்களே என்றைக்கும் கிருதகிருத்தியர்கள், இதை சொன்னவர்கள் வேற எதுவும் பண்ண வேண்டாம், திருவாய்மொழி சொல்றதே அவளுக்கு போரும், வேற எதுவும் புதுசா பண்றதுக்கு இன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சகல பலனையும் இது கொடுக்கும் அப்படின்னா கிருதகிருத்தியராக்கும். எல்லாம் நீ சொல்லியா சொல்லி வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் பாப்போ அப்படின்ற மாதிரி ஆக்கும். இத்திருவாய்மொழியின் சம்பந்த மாத்திரத்தராயே கிருதகிருத்தியராய் விடுவர் அப்படின்னு சொல்லியிருக்க. இதுல இங்க ஒரு அழகா இருக்கும், ஆம் வண்ணத்தால் உரைப்பார் அப்படின்னு கூறியும்
அவரால் முடிந்தவரை சொல்வார்கள் அர்த்தம். அதுக்கு சாட்சா சுவாமி சொல்றார், அர்த்த ஞானத்தோடே ஆதல், அது அன்றிக்கே ஆதல், கான யுக்தமாக ஆதல், கேவலமாக ஆதல் என்றபடி உரைப்பார் சொல்லும் அவர்கள். எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியும்? அண்ணா அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுன்னு அனுபவிச்சு சொல்றியா? எப்படி சொன்னாலும் சரி, இல்லை அர்த்தங்கள்லாம் ஒன்றும் தெரியாது, நான் பாட்டு திருவாய்மொழியை சொல்வேன் அவ்வளோதான்னா சரி சந்தோஷம். அந்த திருவாய்மொழியை பாட்டாக பாடுவேன்னா சரி, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, நான் வெறும் பாடம் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா எப்படி சொன்னாலும் சரி, நீ கிருதகிருத்தியன். அதனால அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ, பாட்டு மாறி பாடியோ இல்லையோ, நர்த்தனம் ஆடியோ ஆடாமலோ, ஏதோ ஒரு விதத்துல இந்த திருவாய்மொழியை சொன்னால் பொறும், அது கிருதகிருத்தியன்னா அதுவே பொறும் நர்த்தம், வேற எதுவும் வேண்டாம், இனிமே பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது அப்படின்னு. அதைதான் தமக்கு அமைந்தார், தமக்கு பரியாத்தர்கள், அவர்களுக்கு ஈஸ்வரனையும் அனுவர்த்திக்க வேண்டா, இத்திருவாய்மொழியின் சம்பந்த மாத்திரத்தாலே கிருதகிருத்தியர்கள், அதுக்கப்புறம் எம்பெருமானை கூட சேவிக்க வேண்டாம். இந்த திருவாய்மொழியை சொல்லியாச்சுன்னா அப்புறம் போய் பெருமாளை போய் சேவிச்சுட்டு அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். திருவாய்மொழி சொல்லியா சொல்லியோ, திருவாய்மொழி பார்த்துக்கும், உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு வேடிக்கையாக சொல்ற. அதாவது என்ன கேட்டான்னா, இந்த திருவாய்மொழிக்கு அத்தனை பிரபாவம் இருக்கு, இதை சொன்னா அவனே கிருதகிருத்தியன் அப்படின்னு. அதை எத்தனை அழகா சொல்றா பாருங்க, அவர்களுக்கு ஈஸ்வரனையும் அனுவர்த்திக்க வேண்டாம், அவர் போய் பெருமாளை போய் சேவிச்சுட்டு திருவாய்மையை சொல்லி முடிச்சுட்டோம், கடைசியில் பெருமாள் சேவிச்சியா இல்லையா, பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சியா இல்லையான்னா ஒன்னும் வேண்டாம், பெருமாள் சேவிக்கிறது பிரார்த்திக்கிறதுலாம் வேண்டாம். திருவாய்மொழியை சேவிச்சாலே, இந்த திருவாய்மொழியை சேவிச்சாலே அவன் கிருதகிருத்தியன், அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். கிருதகிருத்தியன்னா பலன் கிடைக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, பொதுவாக இந்த திருவாய்மொழியை சம்பந்தம் கிடைக்கிறபடினாலேயே பெருமாள் சேவிச்சதுக்கு சமமாகும்னு அர்த்தம் வச்சுக்கோ. நம்ம இத்திருவாய்மொழியின் சம்பந்த மாத்திரத்தினாலே கிருதகிருத்தியரா விடுவார்கள் என்கிறபடியின் பலசுரு. பூதை சந்திராவியமாத்யேஹி சகல யுவகதைஹி வஸ்துபிச்சேதனாத்யேஹி சைர்லோகானாம் வியத்யாஸ்மரண கதிதரோத்பாதனான் மானனாத்யேஹி துர்ஞேயத்வாத் ஸ்வபாஜாம் பகுஜுபகரணாத்வேத வேத்யத்வபாவாத் ஸ்ரீமான் ஆச்சரியநானா விபவைதி தத ஸ்ரீதர பிரத்யபாதி தெரிந்து கொள்ள முடியாதவன் அப்படிங்கறத இன்னைக்கு முதல் பாகத்தை பார்த்தோம். எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியாது, ஏன்னா இன்னதோர் தன்மையை என்று உன்னை யாவர்க்கும் தேற்றறியை, இன்னதோர் தன்மையை, இன்னதோர் தன்மையிலே இருப்பவன் நீ என்பதாக யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாதவன். ஏன்னா ஒரு சுபாவம் இருந்தா பரவாயில்ல, சகல வஸ்து சுபாவம் உனக்குதான் இருக்கு. அதனால அதனால துர்ஜேயத்வாது தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறான் முதல் காரணம். அப்புறம் ஸ்வபாஜாம் பகுசுபகரணாது, அதாவது தன்னை ஆசிரித்தவர்களுக்கு பல சுபங்களையும் பண்ணக்கூடியவன் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த பாசுரத்துல என்னை ஆளும் கண்ணா அப்படின்னு வருது. என்னை இயற்கைகளால் எங்கனே நிந்தித்தால் என் கண்ணா அப்படின்னு சொல்றார்கள். போன பாசுரத்துல என்னை ஆளும் கண்ணான்னு வருது, இங்க நின்றுட்டான் என் கண்ணா அப்படின்னு சொல்றேன். அதனாலே பகுசுபகரணாது, பக்தர்களுக்கு எல்லா சுபத்தையும் செய்வன், என் கண்ணான் அவர்கள் சொல்லும்படியாக எனக்கு பவ்யனானவன், நான் எதை கேட்டாலும் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லும்படியாக. நம்ம ஒருத்தரை எனக்கு ரொம்ப வேண்டியவன் எப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டான், நம்ம காரியத்ததுலாம் அவர் செய்து கொடுத்தான்னா அவர் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொல்றோம், இல்லாட்டா வேண்டாதவன் சொல்ல போறோம். ரொம்ப ரொம்ப வேண்டியவர்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் செய்து கொடுக்கறான். இந்த மாதிரி கண்ணனை பார்த்து என் கண்ணா அப்படின்னா அப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யும் கண்ணா அப்படின்னு அர்த்தம். நான் கஷ்டப்படும் போது என் துயரங்களை தீர்க்கும் கண்ணா அப்படின்னா அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தத்தை வச்சுட்டு சுபாஜாம் பகுசுப கரணாக்கு அப்படின்னு, தன்னை சேர்ந்தவர்களுக்கு பல சுபங்களை எல்லாம் செய்வோம். அது மாத்திரம் இல்லாமல் உண்ணு சுவை ஊறு ஒளி இவையாக பலவிதமாக எம்பெருமான் இருக்காங்க அப்படின்னால அதை வச்சுட்டு சொல்றாரு. இங்க முதல்ல சொன்னதே வச்சுக்கோ, ஏன்னா என்னை ஆளும் கண்ணா தன்னை ஆசிரித்தவர்களுக்கு நன்மைகளை பண்ணுவோம்னு சாட்சா சுவாமி சொல்லியிருக்கார். அதனால என் கண்ணாங்கிற அப்படின்னாலே தனக்கு பவ்யனாக தனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பவனாக இருக்கிறான். வேத வேத்யத்வபாவாது, வேதத்தினாலே சொல்லப்பட்டோன்றது அடுத்த பாசுரத்துல தொல்லை நன்னூரில் சொன்ன உரு மருவு நீயே அப்படின்னு எம்பெருமான் பிரளய காலத்திலே இருக்கக்கூடிய பிரகாரத்தை வேதம் சொன்னாதான் நமக்கு தெரியும். இப்ப எப்படி இருக்காங்கிறதே நமக்கு புரியாது. இப்ப அட்லீஸ்ட் வெளி பதார்த்தங்களாவது புரியும். பெருமாள் புரியாட்டா கூட, பெருமாள் தான் தீயாய் நீராய் நிறனாய் காலாய் நிக்கிறான்னு தெரியாட்டா கூட, அந்த தீ நீராவது தெரியும்.
பிரளய காலத்துல அதுவும் தெரியாது, ஏன்னா எல்லாம் சூக்ஷம் ஆயிடும். அந்த சமயத்துல அந்த சூக்ஷமான வஸ்துவாகவும் எம்பெருமான் இருக்கான். இதை வேதம் தான் நமக்கு சொல்லணும். அதனாலே வேத வேத்யத்வபாவாத வேத வேத்யத்துவங்கிற சுவாவம் உனக்கு இருக்கிறபடினாலே ஸ்ரீமான் ஆச்சரிய நானோ விபவஹா இப்படியாக பார்த்தோம்னா, எம்பெருமான் ஆச்சரியமான பலவிதமான விபூதிகளை உடையவன் என்று சீதரன் இங்கே சொல்லப்பட்டார். சீதரன் சேர்த்தியான எம்பெருமானை ஆச்சரிய நானா விபவங்களை உடையவன் என்பதாக ஆழ்வார் மாயா வாமனனே மதுசூதானி அருளாய் என்கிற ஒரு திருவாய் மொழியிலே அருளி செய்வார் என்பதாக. அடுத்தது ஒன்பதாம் திருவாய் மொழி ஆரம்பிக்கும். என்றைக்கும் என்னை உயர் கொண்டு போகிய அன்றைக்கு என்னை தன்னாக்கு என்னால் தன்னை என் தமிழ் பாடிய ஈசனை ஆதியாய் நின்ற சோதியை என் சொல்லி நிற்பனோ என்பதாக. இதில் அடுத்த திருவாய்மொழியில திருவாய்மொழி வைபவமே வருது. திருவாய்மொழி எப்படி ஆழ்வார் பண்ணுகிறார் அப்படிங்கிற அந்த வைபவமே வரக்கூடும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.